Assalamu Alaikum and Hi to my dear friends. Welcome back to my channel Magique HomeMaker. In the video, la kitchen shelves vandu eppadi organize pandradun solida na unga kuda share panna poren. இப்படி தான் இருக்குது. அரேஞ்ச் பண்ணாத முன்னாடி இந்த சைடில் இருந்ததை எல்லாம் எடுத்து நான் கீழே வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி இதை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இதில் இருக்கிறதெல்லாம் வந்து காஃபி இது தான் வச்சிருக்கிறேன், ரீஃபில்ஸ் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது வந்து ஒன்று ஒன்றா நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் ஒன்று ஒன்று ரீஃபில் பண்ணும்போது எம்டி ஆகிட்ட அப்புறம் எல்லாம் வாஷ் பண்ணி தான் நான் வைக்கிறது பாட்டில்ஸு. அதனால வந்து இப்போ நான் வெறும் வந்து தொடச்சி மட்டும் வைக்க போகிறேன். அதுவும் வந்து வெட் கிளாத்தால் எல்லா பாட்டில்ஸும் வந்து தொடச்சி வைக்க போகிறேன். முதல்ல அங்கேருந்து எல்லாம் எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் எடுத்து ஒரு சைடாக நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் எல்லாம். நீங்களும் வந்து ஒரு ஒரு பாட்டிலும் வந்து காலியாகும்போது நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு டீப் க்ளீன் பண்ணும்போது ஒரு தடவை நீங்கள் தொடச்சி மட்டும் வச்சிங்கன்னா போதும். ஒரு ஒரு தடவையும் வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது ஒரு ஒரு கண்டெய்னராகவும் வந்து வாஷ் பண்ணி நீங்கள் வைக்கணும்னா அது வந்து டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப எடுக்கும். அதனால வந்து எப்போ பாட்டில் வந்து எம்டி ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணி அப்பப்போ வச்சிடுங்க. உங்களுக்கு வேலையும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணும்போதும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் இங்கே வந்து ஸ்டெப் ரேக் தான் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டெப் ரேக் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நான் கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் ரேக்கும் வந்து ஒரு வெட் கிளாத்தால் வந்து ரொம்ப வைப் பண்ணிட போகிறேன். முதல்ல நான் இங்கே ரெண்டு ஸ்டெப் ரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் பாட்டில் நீங்கள் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது இப்படி நீங்கள் தொடச்சி வச்சிங்கனாவே போதும். நான் இப்படி தான் வந்து எல்லா பாட்டில்ஸும் வந்து இப்போ வந்து தொடச்சி வைக்க போகிறேன். ரொம்ப வெட்டாக எடுக்காதீங்க க்ளாத்து, கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கட்டும். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் போதும், ஈரப்பசமாக இருந்தால் போதும். அப்போ நீங்கள் தொடச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்படி தான் சீக்கிரம் சீக்கிரமாக வந்து நான் உங்களுக்கு வந்து இது வந்து இது பண்ணியிருக்கிறேன், ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த கிளிப்பிங்ஸை. நான் இப்படி தான் எல்லாம் தொடச்சி வச்சுருந்தேன். முதல்ல வந்து தொடச்சி நீங்கள் வச்சிடுங்க, அதுக்கப்புறம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. என்ன பாட்டில்ஸ்லாம் எம்டியாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க, அதை வந்து நான் ரீஃபில் பண்ணணும். சரி, இந்த வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது நீங்கள் வேணும்னா இதுக்கு வந்து லேபிள்ஸ் வாங்கி ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த மசாலாவோட கவர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக அதோடய இது கிளிப் அந்த பேரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஸ்டெல்லோ டேப்பால் நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கனாவே போதும். அதுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே வந்து அப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இப்போ எந்த இது கைக்கு முன்னாடி வந்ததோ நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணேன். இப்போ நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுமோ, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல க்ளீன் பண்ணுறோமோ அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கண்டெய்னர்ஸும் வைப் பண்ணி வச்சுட்டேன், அதோட கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. நான் எல்லாம் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டேன். இது வந்து சும்மா எதுக்காவது எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லி நான் வச்சுருக்கிற கண்டெய்னர்ஸ் அது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபனல், எண்ணெய் வந்து சிலிக்கோன் தான், அதுவும் எண்ணெய் வந்து ஊற்றுறதுக்கு நான் அதை வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து லேசி சூசன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோர் தென் 3 இயர்ஸ் நான் இது யூஸ் பண்ணுறேன். எந்த டேமேஜும் ஆகலை, நல்லா ஹெவியாகவும் இருக்குது, நவுற மாட்டேக்குது.
நான் இங்கே வந்து டேபிள் ஷெல்ஃப் லைனர் கொடுத்து தான் நான் வச்சுருக்கிறேன். இப்படி நான் ஒன்று ஒன்றும் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும். நான் அப்படி தான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே வைங்க. நான் வைக்கிறேன் இப்படி வைங்கன்னு சொல்லி நான் சொல்ல, ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி. நான் வந்து பாம் மில்க், அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ், இதெல்லாம் நான் வந்து ஏன் கம்மியாக இருக்கும்போதே வந்து நான் ரீஃபில் பண்ணலைன்னா நான் ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரீஃபில் பண்ணுவேன். நான் வந்து அப்படி ஒன்று ஒன்றா நான் அப்பப்போ வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போதைக்கு வந்து எல்லாம் தொடச்சி தான் வச்சுருக்கிறேன். இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சால்ட்டு தான் நான் வந்து நடுவில் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம அது வந்து ஒரு வாட்டி ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் நான் இதில் வச்சுருக்கிறேன். ஆலிவ் ஆயில், டூத்பீக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இங்கே வந்து அக்காமடேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சுகர் பாட் வச்சுருக்கிறேன், க்ரீன் லீஃப், இந்த மாதிரி வேரியஸ் என்னென்ன நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறோமோ அந்த அசசரிஸ்லாம் நம்ம வைக்கலாம். பெப்பர் மில் இப்படிலாம் உங்களுக்கு எப்படி டே பை டே நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஏன்னா ஓப்பன் கிச்சன் என்னோடது, அதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வச்சு கூட நான் ரொட்டேட் பண்ணால் அது கம்ஃபர்டபுளாக அங்கே ரொட்டேட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசசரின்னு நான் சொன்னால், கிச்சனோட அசசரின்னு சொன்னால் அதுதான் நைஃப் ஷார்ப்னர் அது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு லேசி சூசன் தான், சின்ன லேசி சூசன். இதில் வந்து நான் சாசஸ், அதுக்கப்புறம் உட்டன் ஸ்பூன்ஸ் வெளியில் போனால் சாப்பிட்றதுக்கு அது வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கெச்சப்ஸ், சிக்கனோட இது ஸ்டாக்கு, இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக தான் இங்கெல்லாம் வச்சுருக்கிறோம், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் கிச்சனுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறதுனால நான் வந்து அங்கே சாசஸ் இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது 3 கண்டெய்னர்ஸ் இருக்கிறது. இங்கே வந்து மேலே வந்து நான் எல்லா ரீஃபில் டீயோட ரீஃபில்ஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சில்லறை, அதுக்கப்புறம் லப்பர் பேண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிறது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பேக்கெட்ஸை வந்து டைப் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து கப்ஸ், பேப்பர் கப்ஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது க்ராக்கர்ஸ், இதெல்லாம் நான் முதலே சொல்லியிருக்கிறேன், அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், எக் டைமரு. நீங்கள் வந்து அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் அது சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா 10 minutes உங்களுக்கு வந்து சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக இருக்கும், மீடியமாக வேணும்னா மீடியமாக இருக்கும், ஹார்டாக வேணும்னா எக்கு உங்களுக்கு ஹார்டாக பாயில் ஆகும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தண்ணியில் முட்டை போடும்போது அதுவும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த டைமிங்கில் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ கீழே நான் வச்சுருந்தது எல்லாம் மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கீழே எனக்கு இப்படி தான் இருக்குது ஷெல்ஃபு. இப்போ இது வந்து நான் ஆர்கனைஸ் க்ளீன் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து முதல்ல வந்து ஒரு விளக்க மாதிரில நான் வந்து ஸ்வீப் பண்ணிக்க போகிறேன், கூட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாம் நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிட போகிறேன், எல்லாம் வந்து அங்கேருந்து எடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கனைசருன்னு சொல்லி நான் இது சொல்லுவேன். இதுவும் வந்து நான் 3 years யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுவும் காக்ரோச்சஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறது. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் டீப் க்ளீன் பண்ணும்போது ஸ்ப்ரேயால் வந்து ஹிட் ஸ்ப்ரேயால் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணி அது வந்து நல்லா 10 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். அங்கே எதுவும் சாப்பாடாத பொருள் நீங்கள் வைக்காதீங்க. இது க்ளீன் பண்ணும்போது தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன், வெசல்ஸ் இருக்கும்போது நான் அதை ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். 10 minutes விட்டுடுங்க. அப்போ வரைக்கும் இந்த சைடில் இருக்கிற லிட்ஸ் இதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்து அதெல்லாம் ஃபுல்லாக வந்து 10 minutes இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதிலிருந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு க்ளீன் பண்ணாதீங்க. லிட்ஸ், பிளேட்ஸ், நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸு இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து நான் இங்கேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து
10 minutes ஆயிடுச்சு இப்போ வந்து நான் இங்கே வந்து கிச்சன் கிளீனரால் வந்து நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் என்ன மல்டி பர்பஸ் க்ளீனர் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நான் போட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து 5 minutes இதுவும் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் அவசரப்பட்டு க்ளீன் பண்ணாதீங்க நான் 5 minutes வச்சு தான் நான் இது வந்து வைப் பண்ணுறேன் ஸ்ப்ரே பண்ண இடத்துல எல்லாம் வந்து நான் வந்து துடைச்சி விட்டு நல்லா துடைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு சாப்பாடு பொருள் வெசல்ஸில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது நல்லா இல்லை அதனால வந்து நான் நல்லா இங்கே வந்து க்ளீன் பண்ணுறேன் ஓப்பனாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு தடவையும் க்ளீன் பண்ணுறோம் ஆனால் எட்ஜஸில் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வந்து அங்கே வந்து இதாகுது அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூவால் வந்து நான் வைப் பண்ணிக்க போகிறேன் ட்ரை பண்ணிக்க போகிறேன் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷெல்ஃப் லைனர் எடுத்துருக்கிறேன் கீழே நான் ஃபுல்லாக வந்து லைன் பண்ண போகிறது இல்லை நான் கார்னரில் மட்டும்தான் வந்து லைன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆர்கனைசர் வச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து எவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்கிறதுனால வந்து நான் இங்கே வந்து நான் இப்படி தான் இது பண்ணுறேன் எல்லா அப்ளைன்சஸும் வந்து ஒரு தடவை வைப் பண்ணி அதுக்கப்புறம் வைங்க எக்ஸ்ட்ரா கீ பாட்டில் இதெல்லாம் வந்து நான் இங்கே வைக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து நியூட்ரி பிளெண்ட் இது நான் இதுவும் வந்து இங்கே வைக்கிறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நவுத்தி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து கோதுமை மாவோட கண்டெய்னர் அதுக்கப்புறம் மைதா மாவு இதெல்லாம் வைப் பண்ணி நீங்கள் வச்சாவே போதும் ஏன்னா நான் இது காலி ஆகிட்ட அப்புறம் வாஷ் பண்ணி நான் முதலையும் சொன்ன மாதிரி தான் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ரீஃபில் பண்ணி வைப்பேன் அதனால நான் எம்டி ஆகிட்ட அப்புறம் தான் நான் ரீஃபில்லே பண்ணுவேன் வாஷ் பண்ணிட்ட அப்புறம் தான் நான் ரீஃபில் பண்ணுவேன் அப்புறம் கார்னரில் வந்து நான் வெசல்ஸ் 2 vessels பாக்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் அதில் அதுக்கப்புறம் கொலஞ்சி சீட்ஸ் இது தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இங்கே நான் வச்சுருக்கிற அப்ளைன்ஸ் வந்து வாட்டர் ஹீட்டர் வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஃபார் த கிச்சனுன்னு சொல்லுவேன் பட் நான் வந்து தெரியாமல் வந்து முதல்ல வாங்கினது மோர் தென் 8 இயர்ஸ் ஆகுது 8 to 9 இயர்ஸ் ஆகுது இது வாங்கி தெரியாமல் நான் வந்து பிளாஸ்டிக்து வாங்கிட்டேன் பட் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா மறக்காமல் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கும் நல்லது நம்ம என்விரான்மெண்ட்க்கும் நல்லது இதுக்கு மேலே நான் அப்கிரேட் பண்ணணும் இது இப்போதைக்கு வந்து நான் சும்மா வச்சுருக்கிறேன் இங்கே நான் இது யூஸ் பண்ணுறதில்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்து தான் நான் வாங்கணும் இதுவும் நான் வந்து வைப் பண்ணி வச்சுக்கிறேன் உள்ளாரையும் இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான் இருக்கிறதுனால தான் வந்து நான் இது வந்து லெஸ் வெயிட்டு ரொம்ப ஹெவியாகவும் இல்லை அது அதுவும் இல்லாமல் குவாலிட்டி வைஸ் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஒரு ஒரு கண்டெய்னரும் வந்து நான் மோஸ்ட்லி கிளாஸஸ் இருக்கிறதுனால ஓப்பன் கிச்சன் இருக்கிறதுனால வந்து எல்லாம் க்ரீஸியாக ஆகிடும் அதனால தான் வந்து நான் நிறையா தடவை வந்து சொல்கிறது ஒரே விஷயம் அது காலி ஆன உடனே வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ரீஃபில்லே பண்ணுறது அது இப்போ வந்து க்ளீன் பண்ணும்போது எல்லாம் வெட் கிளாத்தால் வைப் பண்ணி தான் நான் வச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் இப்போ நான் இதுக்குன்னு சொல்லி தனியாக எந்த ஆர்கனைசரும் வாங்கலை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நான் இங்கே வந்து ஷேக்ஸ் இது தான் வந்து வச்சுருக்கிறேன் சிரப்ஸ் தான் வச்சுருக்கிறேன் இதில் அதுக்கப்புறம் இது வுடன் பிளேட்டு லிட் ஹோல்டர் தான் நான் வச்சுருக்கிறேன் இது வந்து நான் வாங்கி 5 இயர்ஸ் ஆகுது இன்னி வரைக்கும் நல்லா இருக்குது நான் வச்சுருக்கிற எல்லாவோட வெசல்ஸோட லிட்ஸ் தான் கொஞ்சம் வெசல்ஸோட லிட்ஸ் தான் நான் இங்கே வச்சுருக்கிறேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரைனைட் க்ராக்கரி கிரைனைட் குக்வேஸ் அதோட லிட்ஸ் தான் வந்து நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று ஒன்று வச்சுருக்கிறேன் எடுக்கிறதுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸு இதெல்லாம் தான் நான் இப்படி வந்து இந்த கார்னரில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் சாட்டர்டேன்னு சொன்னதுனால இன்றைக்கு எல்லா என்ன சொல்கிறது ஃப்ரூட்ஸும் வந்து காலி ஆகிடுச்சி இருக்கிறது மட்டும் நான் இப்போ வச்சுருக்கிறேன் இங்கே இது ஒரு சைடாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து கிச்சன் டிஷ்யூ ரோல்ஸ் தான் வந்து இங்கே வச்சுருக்குறேன்
இப்படி தான் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிற வச்சிருக்கிறேன். எப்பயும் என் கிச்சன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்பு, லிசர்ட்ஸ் அதுக்கப்புறம் காக்ரோச்சஸ் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து நான் எக்ஸ்ஷெல் எடுத்துருக்கிறேன். அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடுங்க. அதில் வந்து பச்சை கற்பூரம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பச்சை கற்பூரம் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கார்னர்ஸில் வச்சுட்டிங்கன்னா லிசர்ட்ஸ் காக்ரோச் இதெல்லாம் வராது. இது வந்து நல்லா பெனிஃபிட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் வந்து இப்படி ஒடிச்சு நீங்கள் வந்து அங்கங்கே நீங்கள் வந்து ஷெல்ஃப்ஸில் வந்து போட்டு விட்டிங்கனாவே போதும், காக்ரோச்சஸ் அந்த ஸ்மெல்லுக்கே வராது. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இது உங்கள் நஃபீஸ் அபுதாகர். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், டேக் கேர், பி சேஃப்.